ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போறோம். நீங்க ஆல்ரெடி இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க. எஸ் இப்போ வந்து நான் அபுதாபியில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எபிசோடு ஒன்றுன்னு. இது அதோட செகண்ட் டே தான். ஸோ இன்றைக்கி நம்ம கிராண்ட் மாஸ்க் போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ டாக்ஸியில் போனால் நிறையா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓன்லி இன்றைக்கி பஸ்ஸு மட்டும்தான். எப்படி பஸ்ஸில் போகணும், எந்த பஸ் எதுவும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் தேடி பிடிச்சி போகிறேன். ஸோ இன்றைக்கி செம ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் பஸ் கார்டு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் லோவாக இருக்குது. ஸோ இந்த ஊர்லேயும் செக் பண்ணுவாங்க வந்து பஸ்ஸில், நம்ம ஊரில் அந்த டிடிஆராக செக்கரா வந்து செக் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை கார்டில் பேலன்ஸ் இல்லை, நம்ம ரொம்ப லோவாக வச்சுருக்கோம் அப்படின்னா கூட. ஸோ ஃபைன் போட்டு தான் கேள்விப்பட்டேன், ஆனால் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் போட்டால் கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு மேலே தான் போடுவாங்க நம்ம ஊர் காசுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து எந்த பஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்க்கு போக போகிறோம். Let's go. ஓகே, ஒரு வழியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பஸ் நம்பரை தான் கண்டுபிடிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும், ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்டர். பஸ் நம்பர் 94. தேங்க்யூ. ஓகே, நம்ம பஸ் நம்பர் கேட்டாச்சு, 94 ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்டர். ரெண்டு நிமிஷம் இருக்கு நம்ம பஸ் வரதுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் மாஸ்க் உள்ளே வந்துட்டேன். பஸ்ஸில் தான் வந்தேன், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் வரப்போ கொஞ்சம் வெளியில் நின்று நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க நம்மளை. ஸோ இந்த இருக்கு பாருங்கள் என் பின்னாடி, பியூட்டிஃபுல் பிளேஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். பட் எப்போ வந்தாலும் எத்தனை வாட்டி வந்தாலும் போர் அடிக்காத ஒரு இடம், ஃப்ரீ உள்ளே வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இங்கே நம்ம கூட ஒரு லோக்கல் அரபி ஒருத்தர் இருக்காரு. ஹீ கேன் ஸ்பீக் தமிழ். எஸ் ஹலோ காய்ஸ், ஸ்பீக் தமிழ். இப்படி இருக்கீங்க? ஹீ கேன் ஸ்பீக். எப்படி இருக்கீங்க? மீன் ஹவ் ஆர் யூ? சப்போர்ட். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே, தேங்க் யூ. பை பை. விஷ் மீ நன்றி. ஓகே, so kind man, you so kind. I love you. My pleasure. Okay, my pleasure. Thank you. Once you go down sir, okay, you go left. Okay sir, enjoy. Okay, thank you. Love you man. Okay, pleasure. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ இங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து கூட ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்ககிட்ட இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் பிளேஸ் இட்ஸ் டோட்டலி சேஞ்ச். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே நிறைய அந்த மெக்டோனல்டு, கோஸ்டா காஃபி, அப்புறம் நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து வாஷ்ரூம் எதுனா யூஸ் பண்ணணும்னா அது எல்லாமே இங்கே தான், அது நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்கு போயிட்டு உள்ளே போய் நிறையா 120 FPS ஷார்ட்ஸ் எடுத்து போகிறோம், ஸ்லோ மோஷன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் எல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணுறப்ப டேட் வந்து 8ஆம் தேதிக்கு போட்டேன். ஸோ அந்த QR கோட்ஸ் வைக்கிறப்ப வந்து அக்செப்ட் பண்ணலை, அப்புறம் மறுபடியும் திரும்ப ரீபுக் பண்ணாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களை வந்து அவ்வளோ அழகாக கவனித்து அனுப்புகிறாங்க. கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் இப்படி பண்ணணும், அப்புறம் செக் பண்ணுறப்ப அந்த பெல்ட் இதெல்லாம் கழட்டி கொடுக்கணும். ஸோ மற்றபடி வீடியோ எடுக்கலாம், இங்கே ஜாலியாக இருக்கலாம், நல்லா பேசுகிறாங்க செக்யூரிட்டி எல்லாமே. ஒபே த ரூல் தென் யூ வில் பி ட்ரீட் வெரி வெல் ஹியர். சின்ன சின்ன இங்கிலீஷ். காய்ஸ், இப்போ வந்து நான்
செக் பண்ணுறதுலேருந்து உள்ளே மட்டும் இப்போ வந்து நான் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இது எதுக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. கூட்டத்தை குறைக்கிறதுக்காக, ஈஸியாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக. செம பிளான், அப்படியே நல்லா சுற்றி சுற்றி சுற்றி. நீங்கள் வர வழியிலையும் உங்களுக்கு போர் அடிக்காது, எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய எக்ஸ்கலேட்டர்னா நீங்களே பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். நான் இவ்வளோ லென்த்தியான எக்ஸ்கலேட்டர் இப்போ தான் நான் யூஏயில் பார்க்குறேன். நிறையா மால்கெலாம் போயிருக்கேன், ஆனால் அங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக நான் எதுவும் பார்த்ததே இல்லை. பட் இட்ஸ் ரியலி பிக். ஓ மை காஸ், லுக் அட் திஸ். ஓ மை காட், வாவ், ஐ மீன் ரியலி வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு 4K 60 FPS, 120 FPS ஸ்லோ மோஷனில் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அது என் கேமராவுக்கு ஒத்து வராது. நம்ம இப்போ 4K உங்களுக்கு காட்டுறேன் அந்த சீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவல். இந்த இடத்த பற்றி கொஞ்சம் நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ இந்த இடம் வந்து, இந்த இடம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து 1996 கட்டுறதுக்கு ஆரம்பித்து 2007 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஷேக் ஜாயித் அல் நஹ்யான் அவரோட பேர் அப்படியே சேர்த்து ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 100,000 டன் ஒயிட் க்ரீக் மேசிடோனியன் அப்படின்ற சொல்லி ஒரு மார்பலால் செஞ்சுருக்காங்க. ஸோ இமேஜினேஷன் இஸ் எவ்ரி திங் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு பாசிபிள். இது ஒரு டெசர்ட் கண்ட்ரி, ஆனால் இங்கே வந்து எங்கேருந்து இவ்வளோ ஸ்டோனை கொண்டு வந்து இப்படி கட்டினாங்கன்னு தெரியல. உண்மையிலே இந்த இடம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லவ் திஸ் பிளேஸ். நீங்கள் யாராவது அபுதாபிக்கு வந்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து இல்லை இங்கே இருக்கவங்க யாராவது இன்னும் பார்க்கலன்னா வந்து பாருங்கள். இது உண்மையிலே செம்ம சூப்பரான இடம். எல்லா செக்யூரிட்டி என்னையே தூத்து பார்த்துட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஓகே காய்ஸ், ஷேக் ஜாயித் கிராண்ட் மாஸ்க் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இல்லை, நான் பார்த்ததில்லை. அது ஒரு வேறு ஸ்டைல் இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ நம்ம நடந்து வந்தோம்ல வர்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி எக்ஸ்கலேட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக மாஸ்க்கை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ஃப்ரீ டைம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் டிக்டாகில் வீடியோ போடுறவங்களாம் வந்து இங்கே கொஞ்சம் பார்த்துருங்க. நம்ம ஊரில் மாதிரி சும்மா அப்படியே ஜாலியாக கையை காலை இப்படி ஆட்டிக்கிட்டுலாம் இங்கே எடுக்க முடியாது. வந்தால் நீட்டாக, அதுவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான இடம். இங்கே வந்து இந்த இப்படி சுற்றி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணி என் வீடியோ ஒன்று டெலீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாம். இட்ஸ் ரியலி அமேசிங் பிளேஸ். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக வரப்போகுதுன்னு தெரியல, நான் வாட்டு பேசிகிட்டே இருக்கேன். நடந்து நடந்து கால்லாம் அன்றைக்கி செமையாக வலிக்குது. ஸோ இது வந்து என்னுடைய புது ஒயிட் கலர் ஷூ. இதுக்கு முன்னாடி நான் வந்து நைக்கி யூஸ் பண்ணேன், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ தூரம் நடந்தாலும் தெரியாது, ஆனால் இது ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் கால் ஒரு மாதிரி லைட்டாக செட் ஆகலை இன்னும், லிட்டில் பெயின்ஃபுல்.
ஓகே காய்ஸ் சேக் சைட் கிராண்ட் மஸ்க் சுற்றி பார்த்துட்டோம். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு சில கரெக்ஷன்லாம் இருக்குது. எனக்கு இன்னும் பேசுகிறதுல கொஞ்சம் அப்பப்போ டங்க்கு ஸ்லிப் ஆகுது. அது போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நாள் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐ லவ் த டே. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சீ சூன் ஆன் த நெக்ஸ்ட் எபிசோட். சடா பாபாய். ஐ லவ் யூ எவ்ரி ஒன்.